ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெட்டு அடிக்கடி எப்போ பார்த்தாலும் காலங்காத்தாலே காலி ஆகிடும். 90% காலி, 100% காலின்னு வந்துடும் காலங்காத்தாலே. அது என்னடா காரணம்னா, ஒரு சில செட்டிங்ஸை மட்டும் மாற்றிட்டோம்னா அது லைஃப் லாங் வரும். அது என்னென்னு பார்ப்போம். கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அது நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுத்தாலையும் அது அப்படியே கூகுளில் போய் சேவ் ஆகிடும். நீங்கள் எப்போனாலையும் அடுத்தவங்க செல்லிருந்து கூட உங்கள் ஃபோட்டோவை எடுத்து பார்த்துக்கலாம். அது எப்படி நிறுத்துறதுன்னா, இதை இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஐக்கான் இருக்கும், கூகுளோட ஐக்கான். இது டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும், பேக்கப் பிங் ஒன் ஐட்டம் லிஃப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை டச் பண்ணிவிட்டு இந்த 3 dots வரும். இந்த 3 dots செலக்ட் பண்ணிவிட்டு பேக்கப் செட்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செட் பண்ணி இதை ஆஃப் பண்ணிடணும். இதுதான் ஃபஸ்ட்டு டெக்னிக்கு. அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப் பற்றி பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் யாருன்னா மெசேஜ் பண்ணாங்கன்னா அப்படியே ஆட்டோ டவுன்லோட் ஆகிக்கும். அதுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த 3 dots டச் பண்ணி செட்டிங்னு டச் பண்ணி டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூஸிங், அது போய்ட்டு யூஸிங் மொபைல் டேட்டா அப்படின்றத ஆல்னு இருக்கும். அதெல்லாம் இப்படி எல்லாம் டிக் அடிச்சிருக்கோம். நம்ம அன்டிக் எடுத்துட்டா அவ்வளோதான், அவ்வளோவா நெட்டு காலி ஆகாது. ஒய்ஃபை கனெக்டர் வேணும்னா 4 million போட்டுருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொன்று, குரோமில் போயிட்டு இது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நிறையா இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறையா சர்ச் பண்ணியிருப்போம், அதெல்லாம் வந்திருக்கோம். அதனால் அதெல்லாம் சுத்தமாக கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்ணிட்டா உங்கள் டேட்டா வந்து எவ்வளோவும் காலி ஆகாது. அதே மாதிரி இன்னொன்று, இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ மூவ் ஆகுறது, அடிக்கடி ஃபோட்டோ மாறினே இருக்கிறது, அதுக்கும் பேக்ரவுண்ட் டேட்டா இழுத்துட்டே இருக்கும். அதெல்லாம் வராத, இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஒரே ஃபோட்டோ மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோவா டேட்டா இழுக்காது ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.